வச்சார் பெஸ்ட் கம்பேக்காக இருக்குது தரமான படம். இப்போ இந்த படம் நல்லா போச்சு, இப்போ கொஞ்ச நாளைக்கு இதை பேசுவாங்க, அடுத்த படம் அவர் நல்லா எடுக்கலாம் அதை பற்றி பேசுவாங்க. ஆமாம், கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியோட விஷயம் தான் இது, படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். பாட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை, படம் கான்செப்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஜாலியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், அதை விட வந்து இது எமோஷ்னலாக இருக்குது இந்த கண்டென்ட். எமோஷ்னல்னாலாம் ரெண்டு இடத்துல வந்து அழுதுட்டேன். ஹிப்ஹாப்பாதி அப்படின்னா வந்து ஒரு இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு மரியாதையே கிரியேட் ஆகிருக்கு அவர். பிடி சார் நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா காமெடியாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து பி சீரியஸாக கொண்டு போயிட்டாங்க. கேஸு இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பற்றி நல்லா மெசேஜ் நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் எந்த ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, செம்மையை இம்ப்ரூவ் பண்ணிட்டார். ஹிப்ஹாப் தம்பில் ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பிடி சார் கண்டிப்பாக ஓடிடும், ஆனால் ஃபேமிலியோட இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா கஷ்டம் தான் பார்ப்பாங்க, ஆனா நல்லா இருக்கும். காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல சீரியஸா போனாலுமே நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, போர்டிக்கும் சொல்லவே முடியாது. பாட்டு பாட்டு முன்பாடு நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு, வில்லன் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் சும்மா பாட்டுக்கு வந்து நல்லா அங்கங்கே சீன் வந்தாங்க, ஆனால் அது மெசேஜ் தானே முக்கியமே, அந்த மெசேஜ் சொல்லிட்டாங்க அதோட முடிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை எல்லாமே நல்லா இருந்துச்சு, நெகட்டிவ் எதுவுமே சொல்ல முடியாது. ஓவரால்னா எப்படி கேட்குறீங்க? இந்த ரேட்டிங் வந்து 5க்கு 3.5 4 கொடுப்பேன் நான். ஃபேமிலியோட பார்க்கலாம். சொல்லுங்கள், பிடி சார் எப்படி இருந்துச்சு? பிடி சார் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வந்தீங்க? என்ன எக்ஸ்பெக்டேஷனா, நாங்கள் சும்மா இப்படி சுற்றலான்னு போனோம், கூப்பிட்டாங்க, படத்துக்கு வந்தோம், பிடி சார் படம் நல்லா தரமாக இருந்துச்சு. ஹிப்ஹாப்பாதி முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஏன் இதுங்க ஹிப்ஹாப்பாதி எல்லா படமும் நாங்கள் போய் பார்ப்போம். கடைசியாக போய் பார்த்ததுன்னா நட்பே துணை போனோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் டபுள் ஆக்டிங் மூவிஸ்லாம் போய் பார்க்க முடியல, படம்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ போன படங்கள்லாம் சரியாக போகல, வீரன்லாம் சரியாக போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பிடி சார் எப்படி? ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னா எல்லா படமும் சூப்பராக போகணும்னு சொல்லவே முடியாது. இப்போ இந்த படம் நல்லா போச்சு, இப்போ கொஞ்ச நாளைக்கு இதை பேசுவாங்க, அடுத்த படம் அவர் நல்லா எடுக்கலாம் அதை பற்றி பேசுவாங்க. படம் வந்து அவங்க சொல்கிற மெசேஜ் தான் நமக்கு முக்கியம். ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம வந்து சொல்லிட்டு போயிடலாம் வாயில் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. படம்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஸ்டோரி எந்த அளவுக்கு புதுசாக இருக்குது, எந்த அளவுக்கு எமோஷனல் அழகாக கன்வே பண்ணியிருக்கு? ஸ்டோரி புதுசுலாம் இல்லை ப்ரோ, ஆல்ரெடி நிறைய படத்தில் சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி சொல்லுதுன்னா, இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் நடந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு சொல்லியிருக்காங்க. ஒரு ரியல் இன்சிடென்ட்? ஆமாம், கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியோட விஷயம் தான் இது, படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. உமன் சேஃப்டி ஃபஸ்ட்டு, அதை தான் சொல்கிறாங்க. வேறு ஏதாவது பொலிட்டிக்கலாக சொல்கிறாங்களா? இல்லை பொலிட்டிக்ஸ்ன்னா அப்படிலாம் இல்லை, கருத்தூசி போகிறாங்கன்னா உங்கள் சேஃப்டி தானே சொல்கிறாங்க, உங்கள் சேஃப்டி, நீங்கள் உங்களுக்கு வந்தால் அவங்க அந்த மாதிரிலாம் எடுக்க போகிறாங்க. நல்லா இருந்துச்சு படம், பாலிடிக்ஸ்லாம் அவ்வளோ இல்லை ப்ரோ. வைப்லாம் இருந்துச்சா? சாங் வைப்பு, சாங் வைப்பு தான் இல்லை எங்களுக்கு, அதுதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ரேப் சாங் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஒரு லவ் சாங் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாரதியார் ஃபேன் மாதிரி அவர் அந்த கருத்து ஃபுல்லாக அந்த சாங்கில் கொடுத்தாரு, நல்லா இருந்துச்சு சாங்ஸ். இது வந்து யாருக்கான படம்? யங்ஸ்டர்ஸா, ஃபேமிலியா, கிட்ஸா? எல்லாருக்குமான படம் தான். யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, சின்ன பையனாக இருந்தாலும் சரி, அவன் பார்த்து இதுக்கு சின்ன பையனாக தான் அவன் இதுக்கப்புறம் வளர்ந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும். யங்ஸ்டர்னா பசங்க இந்த மாதிரி நடந்துக்கூடாது, பொண்ணுங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சுக்கூடாது, ஃபேமிலினா பொண்ணுக்கான சப்போர்ட் பேக்கப் தரணும், எல்லாருக்கான சப்போர்ட். பிடி சார் தரமான படம் ப்ரோ. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? எக்ஸ்பெக்டேஷன்? நோ எக்ஸ்பெக்டேஷன். நான் ஹிப்ஹாப் தமிழ் அண்ணனுக்காக தான் வந்தேன், எல்லாமே பக்காவாக இருக்குது. பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி போன படங்கள்லாம் வந்து சரியாக போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. போன படம் வீரன்னா நல்லா தானே போச்சு, வந்து சரியாக போ சின்ன ஏதோ மிஸ் அது சின்ன சின்ன அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கோ அப்படி தெரியும்ல. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ பிடி சார் பெஸ்ட்டு கம்பேக்காக இருக்குது, தரமான படம். அவங்க ரிலீஸ் பண்ணது மூணு சாங்கு, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ரெண்டு சாங் இருக்குது கிளைமேக்ஸில், அப்புறம் இன்டர்வியூவில் ஒரு சாங் இருக்குது, அது பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப எமோஷனலாக எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை வந்து சோசியல் மெசேஜுக்காக? கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும், ஆனால் நீங்கள் ஃபேமிலி கிட்ஸு யாருக்காக வந்தோன்னு பார்க்கலாம். ஓவராலாக இந்த படம் என்ன சொல்லுவீங்க? யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி, கிட்ஸு எல்லாருமே வந்து பார்க்கலாம். நான் வந்து ஜாலியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், அதை விட வந்து இது எமோஷ்னலாக இருக்குது இந்த கண்டென்ட். எமோஷ்னல்னாலாம் ரெண்டு இடத்துல வந்து அழுதுட்டேன். அந்த பொண்ணுங்க ஹராஸ்மெண்ட், சின்ன குழந்தை ஒன்று ஒன்று பேசுவோம், அப்போல்லாம் வந்து ரொம்ப கண் கலங்கிட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி லேடிஸ் இதுவாக இருக்குது. இப்போ ஆதி என்ன படங்கள் அப்படின்னாலே ஒரு வைப்பில் இருக்கும், காலேஜ் வைப், ஸ்கூல் வைப் அப்படிலாம் இருக்கும். நாங்கள் இது எப்படி காமெடி எதுவுமே இல்லையா? காமெடி இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து எமோஷ்னலாக போகுது, எமோஷ்னல் ட்ராமா செமையாக இருக்குது. நான் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்.
பட் அதை விட இது வேற மாதிரி கண்டென்ட். இவர் அவர் ஹிப்ஹாப்பாதி அப்படின்னா வந்து ஒரு இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு மரியாதையே கிரியேட் ஆகிருக்கு. அவரோட இமேஜ் கொஞ்சம் பில்டப் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருக்கு. கரெக்டாக வந்து எந்த அளவுக்கு இது இருக்குமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஹீரோயின் ரோல் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது இல்லை சும்மா அதை பாடலுக்கு மட்டும் வந்துட்டு போகிறாங்க? இல்லை த்ரோட் ஃபலம் படம் எல்லாமே வந்து ட்ராவல் ஆகிறாங்க, மூணு பேருமே ட்ராவல் ஆகிறாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாருமே வந்து இதில் நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இது வந்து எப்படின்னா என்ன மாதிரி மெசேஜ் சொல்ல வராங்க? அதில் பொலிட்டிக்கலாக பேசுகிறாங்க, லேடிஸ் ஹராஸ்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அது அவங்க வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, வெளியில் போனால் ஒரு பொண்ணு வெளியில் போனால் எப்படியெல்லாம் வந்து அவங்கள வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலாக சூப்பராக இருக்குது படம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன எதிர்பார்த்து வந்து பிடி சார்னா சரி ஸ்கூல் பசங்க மூவி பசங்க ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். படம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க, நல்லதாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷனே பீட் பண்ணிடுச்சு. அதெல்லாம் பாட்டுலாம் அவ்வளோவா என்ஜாய் பண்ண, பாட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை, படம் கான்செப்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட், எப்போவுமே காலேஜ் ஸ்கூல் நம்ம விளையாடும் போது கொஞ்சமாக என்ஜாய் பண்ணுற படமாக தான் இருக்கும். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. கதை நல்லா ட்விஸ்ட்டு ப்ரோ, எண்டில் நல்லா ட்விஸ்ட் இருக்குது. படம் என்ஜாய் பண்ணலாம், விமன்ஸுக்கும் ஃபேமிலி மூவிக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும். அக்கா சூப்பராக இருந்தாங்க, ரியலி நல்லா இருக்கு. நான் எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கணும். ஸோ ஃபீமேல் அவங்க எல்லோரும் வந்து பார்க்கணும் ப்ரோ, கிட்ஸோட கூட்டிகிட்டு வரும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குன்னு நினச்சேன். ஸோ நல்லா இருக்குது பார்க்கலாம். அதெல்லாம் சம ப்ரோ, மெசேஜோட என்ன எதிர்பார்த்த வரையும் ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும். பீட்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் பயங்கரம் செம்மையாக இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது ப்ரோ, அவருக்கு எல்லாம் சூட் ஆகுது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பார்க்குறேன். ஸோ ரியலி நல்லா இருக்குது, ஸோ சூப்பர் பார்க்கலாம். இருக்குது ப்ரோ, எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது யாரும் சொல்லலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மெட்ரோ சிட்டிஸில் எல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ வில்லேஜ் ரூரல் ஏரியாஸ் அதெல்லாம் யாரும் இன்னும் ஓப்பன் அப் பண்ணல. ஸோ இது ஒரு மாதிரி கீழே இருக்கிறத மேலே எடுத்துகிட்டு இருக்கா. ஸோ ரியலி நல்லா இருக்கு. ஓகே தான் இருக்கு ப்ரோ. சாங்ஸ் அதெல்லாம் கேட்டாலே கூஸ் பம்ப்ஸா சொல்ல தேவையில்ல. ரியலி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஓவரால் நல்லா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். ஸோ ரியலி குட், நல்ல படம் தான். ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். என் வீட்லேயே அக்காங்க எல்லாம் இருக்காங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். நல்ல படம் தான் ஆக்சுவலி. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, வித் ஒரு சோஷியல் மெசேஜோட வந்திருக்கு.